உலக நாயகனாக இப்போவும் கமல் இருக்காரு. 72 வயசுலையும் சூப்பர் ஸ்டாராக ரஜினி ஜொலிக்கிறாரு. காலம் விசித்திரமானது. யாரை ஒசத்தி பிடிக்கணும், யாரை கீழே தள்ளணும், யாரை ஒரே இடத்துல வைக்கணும், இது எல்லாமே காலத்தோட கையில் இருக்குது. கேஎஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி வேணவே வேணாம்னு ஒதுக்கப்படுற ஒன்று சில நாட்களுக்கு பிறகு அது தேவைப்பட்டே தீரும்ங்கிறது. இந்த தியரிக்குள்ளே அடங்காதவங்களாக இருக்காங்க கமலும் ரஜினியும். இவங்க ரெண்டு பேரையும் அரை நூற்றாண்டு காலமாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தனக்கு தேவைன்னு கூடவே வச்சுருக்கு. ஏன்னா இந்த 50 வருஷ கால மாற்றத்தில் என்னென்னமோ நடந்திருக்கு. ஆனால் உலக நாயகனாக இப்போவும் கமல் இருக்காரு. 72 வயசுலையும் சூப்பர் ஸ்டாராக ரஜினி ஜொலிக்கிறாரு. நியாயமாக பார்த்தா நடிக்கிறதுல கமலோட அர்ப்பணிப்புக்கும் திறமைக்கும் முன்னால் ரஜினி நிற்கவே முடியாது. அந்த அளவுக்கு கமல் சகலகலா வல்லவர். ஆனால் பாருங்கள், கமல் நடித்த படங்களில் ஃபெயிலியர் நிறைய இருக்குது. ரஜினி நடித்த படங்களில் அந்த அளவுக்கு ஃபெயிலியர் இல்லை. வசூலையும் ரஜினி பட்டையை கிளப்பியிருப்பார். இதுதான் காலத்தோட விசித்திரம். கமலும் ரஜினியும் புரிதல் உள்ள நண்பர்கள்னு போகிற போக்கில் சொல்லிட முடியாது. ஒரு தசாவதாரத்தை ரஜினியால் கொடுக்க முடியாது. ஒரு பாட்ஷாவை கமலால் தர முடியாது. சினிமாவில் போட்டினாலும் இவங்க ரெண்டு பேரும் நட்பு விஷயத்தை ரொம்ப ஆழமானவங்க. யாரும் குட்டையை குழப்பி இவங்களை பிரிச்சிட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவானவங்க. ரஜினி கமல் ரெண்டு பேரையும் வச்சு படம் டைரக்ட் பண்ணார் மணிரத்னம். நாயகன் தளபதினு ஹிட் கொடுத்தார். இப்போ பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச் வெளியீட்டு விழாவுக்கு இன்வைட் பண்ணி அந்த விழாவுக்கு பெருமை சேர்த்துருக்காரு. கமலும் ரஜினியும் திறந்த மனசோடு விழாவுக்கு வந்து மேடை நாகரிங்கிற வட்டத்துக்குள்ளே சிக்காமல் மணிரத்னத்தை பற்றி ஓப்பனாக பேசி அந்த விழாவுக்கு சிறப்பு சேர்த்துருக்காங்க. கமல் எப்போ பேசினாலும் அழுத்தம் திருத்தமாக கம்பீர குரலில் பேசுவார். இடைவெளி விட்டு வார்த்தைகளை தேடி பிடிச்சி தன்னோட பேச்சில் ஒரு தனித்துவம் இருக்க மாதிரி பேசுவார். உங்களுக்காக நான் பேசுகிறேன், நீங்கள் கேளுங்கன்னு ஆடியன்ஸுக்கு உத்தரவு போடுற மாதிரி இருக்கும் கமலோட பேச்சு. ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப காஸ்டியூம் நல்லா இருக்கணும்னு மெனக்கெடுவார் கமல். ரஜினி அப்படி கிடையாது. ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுவார். மேடையில் ரொம்ப கேஸ்வலாக பேசுவார். ஆனால் சுவாரஸ்யமாக பேசுவார். சூப்பர் ஸ்டார் வந்தால் துளியும் இருக்காது. ரஜினி பேச்சில் ஏதாச்சும் ஒரு மெசேஜ் இருக்கும். பேச்சுக்கு பெருசாக அப்ளாஸ் கிடைச்சிடும் ரஜினிக்கு. பொன்னியின் செல்வனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கார் கமல். எங்கள் கதையே ஒரு தனி கதை. எங்கள் கதை, அதாவது மணிரத்னம் சார் நானும் இந்த பொன்னியின் செல்வனை பற்றி பேசினது அது ஒரு தனி கதை. இங்கே நிறையா பேர் சொல்ல நினச்சதெல்லாம் சொல்லிட்டாங்க. அத்தனை வருடத்து கனவை தேக்கி வைத்திருந்து செய்தே தீர்வேன் என்ற அந்த அது பிடிவாதம் கூட இல்லை, வைராக்கியம்.
அதுக்கு பாராட்டியே ஆக வேண்டும். அந்த வகையில் பொன்னியின் செல்வனுக்கும் கமலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. ஆனால் பாருங்கள், பெரிய பழு வேட்டரையராக நடிக்க சான்ஸ் கேட்டும் ரஜினிக்கு நோ சொல்லியிருக்காரு மணிரத்னம். உங்கள் ஃபேன்ஸ் என்ன திட்டுவாங்க, இந்த மாதிரி கேரக்டரை உங்களை பண்ண விட மாட்டேன் சாரி சார்னு கூலாக சொல்லியிருக்காரு மணிரத்னம். ஆமாம், ரஜினி கேட்ட பெரிய பழுவேட்டரையர் ரோலில் பொன்னியின் செல்வரில் யார் நடிக்கிறா தெரியுமா? நம்ம நாட்டாம சரத்குமார். அவருக்கு ஜோடியாக நந்தினி கேரக்டரில் அதகலம் பண்ண போகிறது 50 kg தாஜ்மஹால், உலக அழகி ஐஸ்வர்யா ராய். அப்படின்னா ரஜினி அந்த கேரக்டரை கேட்டதில் தப்பே இல்லை. சின்ன பழுவேட்டரையர் ரோலில் பார்த்திபன் வர்றாரு. அப்புறம் ஆதித்ய கரிகாலனா சியான் விக்ரம், வந்தியத்தேவனா கார்த்தி, அருண்மொழிவர்மனா ஜெயந்த் ரவி வர்றாங்க. குந்தவை நாச்சியார் ரோலில் த்ரிஷா நடிச்சிருக்காங்க. ஆடியோ லான்ச்சில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் உணர்வுபூர்வமாக பேசினார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பொன்னியின் செல்வன் நாவல் படிக்கும்போது ஒருவித உணர்வு வரும். இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் இருக்கிற சிறந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இந்த படத்தை உருவாக்கியிருக்கார் மணி சார்னு சொன்னார். ஜெயராமுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி ரோல். இந்த ஆடியோ லான்ச்சில் ஜெயராமோட பேச்சு மிமிக்ரியும் எல்லாரையும் சிரிக்க வச்சது. ரஜினியே தேடி போய் சான்ஸ் கேட்டிருக்காருன்னா இந்த பொன்னியின் செல்வன் கதாபாத்திரங்கள் சினிமா கலைஞர்களுக்குள்ள எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, இதுல தான் இருக்கு சவால். நாவலை படிக்கும் போது வாசகர்களோட கற்பனை எந்த அளவுக்கு பறந்து விரியுங்கிறது வாசிப்பில் இருக்கிற வாசகனோட ரசிப்பு தன்மையை பொறுத்தது. இது வாசகருக்கு வாசகன் மாறுபடும். படிக்கிறப்ப அவங்க மனக்கண்ணில் எல்லாத்தையும் விசுவலாக பார்த்துருவாங்க. பொன்னியின் செல்வன் நாவல் படிக்காமலே தியேட்டருக்கு வந்து பார்க்குற ரசிகனை மணிரத்னம் திருப்திப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லை. பொன்னியின் செல்வன் நாவலை அணு அணுவாக ரசித்து படிச்சுட்டு திரையில் மணிரத்னம் என்னத்தை கிழிச்சிருக்காரு அதையும் பார்த்துருவோன்னு வர்ற ஆசிரியர் கல்கியோட தீவிர வாசகனை பொன்னியின் செல்வன் திருப்திப்படுத்துமா? இந்த சவாலில் மணிரத்னம் ஜெயிச்சிருவாரா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. September 30 இதுக்கு விடை கிடைச்சிடும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.